ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, பிடிசி அக்ரெசிவான ஒரு பம்ப், வீக்லி கிராண்டிங் க்ளோஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மார்க்கெட் வந்து பம்ப் ஆயிட்டு வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிடிசி அரௌண்ட் $47,000 மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்ல என்னதான் வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து நிலவிட்டு வந்து இருக்குது, அப்கமிங் டேஸ்ல நம்ம என்ன வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பாஸ்ட் 2 டேஸா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சைட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிற வந்து கிடைச்சிட்டு இருக்கனால என் சைட்ல இருந்து நானும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு அக்ரெசிவா பிடிசி வந்து பம்ப் ஆயிருக்கனால மேபி ஒரு சின்ன புல் பேக் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கா, மேபி மேல போனா எந்த லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும் நம்ம, இல்லைன்னா டம்ப் ஆச்சுன்னா எந்த லெவல்ஸ்லாம் டிப் வந்து நம்ம கேட்ச் பண்ணலாம், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த அந்த ஆல்காயின்ஸ்லாம் டம்ப் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கா, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குயிக் அப்டேட் வீடியோ வந்து இருக்க போகுது. மார்க்கெட் எந்த அளவுக்கு புல்லிஷாக இருக்குது இல்லை பீரேஷாக இருக்குது அதெல்லாம் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில காயின்ஸ் வந்து நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த காயின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா அது ட்ரெமெண்டஸான பொட்டன்ஷியல் இருக்கிற காயின்ஸு, அதுவும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா ஏ பே ரஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ அனலிஸ்ட் தமிழ். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோட இன்ட்ரோல சொன்ன கண்டென்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ உங்களோட சப்போர்ட் இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் அப்படிங்க கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை டெய்லி வீடியோ வந்து போட வைக்கிறது. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோஸ் அப்படிங்க பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் நம்ம இந்த மார்க்கெட்டோட ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம். இப்போ ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து $2.2 trillion வந்துருக்குது. டாப்பில் வந்து $3 trillion வந்து இருந்தது. பிட்காயின் அக்ரெசிவான பம்புங்க, ஒரு 6% பம்ப் இருக்கு. எத்தேரியமும் வந்து பார்த்தீங்கன்னா $3,300 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஏ கைஸ், ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லா ஆல்காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4%, 3% பம்பில் தான் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. ஒன்று ரெண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 20% பம்ப், 30% பம்ப்லாம் வந்து ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி 1, 2, 20, 30% சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் எதெல்லாம் பாட்டம்டாக வந்து இருக்குதோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து அப்கமிங் டேஸில் பம்ப் ஆகும் அப்படிங்கிற நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம பிட்காயினோட சார்ட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். அப்கமிங் டேஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத விதத்தில் பயங்கரமான மேசிவான ஒரு பம்ப் அப்படிங்கிறது வந்து பிட்காயின் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இப்போது பிட்காயின் $47,000 மேலே வந்து இருக்குங்க. நான் கூட மேபி மண்டே மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டில் மோஸ்ட்டாக வந்து நம்ம பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்க்கும்போது ஒன்று மண்டே மார்க்கெட் டம்ப் ஆச்சுனானா அந்த வீக் ஓரளவு சைட்வேஸோ இல்லை ஒரு சின்ன பம்ப் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மண்டே மார்க்கெட் பம்ப் ஆயிருந்ததுன்னா அந்த வீக் மேக்ஸிமம் வந்து டம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸில் நான் வந்து நோட்டீஸ் பண்ண விஷயம், மேபி நீங்களும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ என்னடா இந்த வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை பிட்காயின் மேலே போச்சுட்டானா எங்கே நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு சின்ன புல் பேக் வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து பிட்காயினுக்கு வந்து இருந்துருக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தா உங்களால் கிளியராக வந்து பார்க்க முடியும். நான் வந்து சொல்லியிருந்தேன் இயர்லி ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா $46,000 மேலே வந்து இருந்திருந்து $46,000 வந்து இருந்திருந்தது. ஸோ இதெல்லாமே ரொம்ப பியரிஷாக வந்தது பிட்காயினுக்கு வந்து. ஸோ இந்த அளவு பியரிஷாக வந்து இருந்தனால இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து ஓரளவு ஹெல்த்தியாக இருந்தது. இந்த க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டு பி ரியலி ஹானஸ்ட் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான க்ளோசிங்கு. இது ரொம்பவே புல்லிஷ் பிட்காயினுக்கு வந்து. ஓரளவுக்காவது நம்ம அப்சைடு வந்து பார்க்க முடியும். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்காக வந்திருக்கும். ஆல் காயின்ஸில் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ $47,000 அந்த ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு வீக்லி கேண்டில் வந்து. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயங்க வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதை தான் வந்து சொல்ல வரேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஹெல்த்தியாக தான் வந்து போயிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிளியராக வந்து பார்க்க முடியும். இந்த வந்து இந்த கிரவுண்ட் வந்து இன்னும் டைட்டன் ஆகிட்டே தான் வந்து போயிட்டு வந்துருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே வந்து இந்த ரொம்ப நாள் பிட்காயின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. இங்கே கிளியராகவே உங்களால் வந்து பார்க்க முடியும் ஹையர் லோஸ் அப்படிங்கிற வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. பட் ஹையர் ஹைஸ் அப்படிங்கிற ஃபார்ம் பண்ண கிடையாது. இந்த இடத்துல பிட்காயின் இந்த $44,000 to $45,000 வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது மல்டிபிள் டைம்ஸ் வந்து. ஸோ நான் கூட மேபி இந்த வாட்டி வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு புல் பேக் எடுத்துட்டு மேபி மேலே போகலாம், ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு நினச்சேன். பட் எதிர்பார்க்காத விதமாக பிட்காயின் வந்து ஒரு பொலந்துருச்சு மேலே போயிருச்சு. நான் என்ன பண்ணேன்னா இந்த விஷயமும் உங்கள்கிட்ட
ஷேர் பண்ண நினைக்கிறேன். சரி, நம்ம நிறைய இதில் வந்து நம்ம ஸ்பாட்டில் வந்து பை பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர்ஸில் வந்து லாங் எடுத்திருக்கோம் ஆல்காயின்ஸ் வந்து, மேபி பிட்காயின் கீழே விழது மூலயமா அதில் வந்து ஒரு டிப் அப்படிங்கிற வந்து வரலாம். அதனால் நம்ம பிட்காயின் ஷார்ட் பண்ணி ஹெச் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தேன். பட் என்னோட ஸ்டாப்லாஸ் பிட்காயின் ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் ஹிட்டாகி பறந்துட்டு வந்து இருந்தது காலையில் இருந்து பார்க்கும்போது. ஸோ ஏ கைஸ், இப்போது நல்லாவே வந்திருக்கு, இந்த ரேஞ்ச் வந்து கிளியர் பண்ணி மேலே வந்து போயிருக்குது. மேபி வந்து ஒரு ஹையர் ஹை கூட இந்த எங்கேயாவது வந்து ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் பிட்காயின் வந்து. அப்கமிங் டேஸில் என்ன ஆகுது வந்து பார்ப்போம். சரி, இப்போது சப்போஸ் இந்த இடத்துலேருந்து ஒரு 48K அந்த இடத்துலையோ இல்லை இந்த பர்டிகுலர் கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சுடான்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் அண்ட் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் கூட இந்த $45,000 டு $44,500 அந்த ரீஜனில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற வந்து பிட்காயினுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல புல் பேக் ஏரியாவாக வந்து இருக்கும் இங்கே வந்து டம்ப் ஆச்சுடானா. சரி, அதையும் தாண்டி வந்து டம்ப் ஆச்சுட்டானா இது வரைக்கும் வந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு $42,500 அண்ட் $41,500 அந்த ரீஜன் வந்து மேசிவான ஒரு சப்போர்ட் ரீஜன்ஸாக வந்து இருக்கும் பிட்காயினுக்கு. புல் பேக் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம்னா இதெல்லாம் தான், இந்த ரீஜன்ஸ்லாம் தான் புல் பேக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இன்னும் மேலே வந்து புஷ் ஆகுது பிட்காயின் வந்து இன்னும் கன்சாலிடேட் ஆகி மேலே போச்சுனானோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து பிட்காயின் மேலே புஷ் ஆச்சுட்டானா நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 51,000 இந்த ரீஜன் தாங்க. ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சஸாக வந்து இருக்கும் இந்த ரீஜியன் வந்து. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு மேசிவான ஒரு டம்ப் வந்து நடந்திருக்கு, இந்த இடத்துலேருந்து ஒரு இங்கே வந்து ஒரு கரெக்ஷனு. ஸோ இது வந்து ஒரு மேசிவான ஒரு ரீஜன், இது வந்து வாட்ச் பண்ணணும். புஷ் இந்த இடத்துலேருந்து பம்ப் ஆச்சுட்டான்னா இங்கே ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குங்க. 48K ரிஜெக்ட் ஆகலைன்னா 52K இந்த ரீஜனில் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ 50K வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இருக்க அப்டேட்டு. ஸோ பிட்காயின் ஓரளவு சைட் வைஸ் மூவ் ஆகி ஆல்காயின்ஸ் பம்ப் ஆனால் வேறு லெவலில் வந்து இருக்கும். அந்த இதுவில் தான் பேசிஸில் தான் நம்ம நிறைய ஆல்காயின்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் மேபி இந்த வீக் வந்து மேபி ஒரு சின்ன புல் பேக் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் மேபி ஓரளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிவரேஜாக வந்து வச்சுக்காதீங்க, ஸ்பாட்டில் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக நம்ம கொடுத்துருந்த ஒரு பிக்ஸ்லாம் கூட நல்லாவே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அது எதுவும் நீங்கள் உடனே வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, மேஜராக ஸ்பாட்டில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் வந்து சொல்ல வரேன், சேஃபர் சைடாக வந்து இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்கிற எல்லாமே ஃபியூச்சர்ஸில் போடணும் அப்படிங்கிறது அவசியமும் வந்து இல்லை. ஸோ ஆட்டம் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு $28 அப்படின்னு இருக்கும்போது இப்போ $30 இருக்குது. ஸ்டில் ஆட்டம் வந்து நான் வந்து ஒரு $45, $50 ஒரு நியூ ஆல் டைமை கூட கிரியேட் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. ஆட்டமுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் ஒரு $40 ஆகுது அந்த ஆட்டம் வந்து போகும். இது வந்து ஏன் ஆட்டம் $40 போகுது இவ்வளோ பெரிய விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ சிப் டாப் மைக்ரோ ஒரு டாப் மார்க்கெட் கேப் இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஒரு ரொம்ப டம்ப்பும் ஆகுது, ரொம்ப இதுவும் ஆகாது. ஸோ அதனால் இந்தளவு பம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, செகண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரானுமே வந்து நான் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வந்து பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 8 cents அப்படிங்கிற மாதிரி போக சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரானுமே நீங்கள் ஸ்பாட்டில் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். பிடிசி பேர்லேயும் ட்ரான் வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் ஒரு $10, $12 அந்த ரீஜன்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் வந்து. $12 மேபி $14, $15 கூட போக சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மேபி வாங்கலைன்னா வாங்கி வச்சுக்கலாம் ஸ்பாட்டில் வந்து. அண்ட் இப்போ நீங்கள் கேக்கோ ட்ரானோ எல்லாம் கூட ஓரளவு பம்ப் ஆகி பார்த்துருக்கலாம். பட் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் வேல்யூடுங்க. நான் வாங்கின ப்ரைஸ் ரேஞ்சுமே இந்த ரீஜனில் தான், அட்லீஸ்ட் ஒரு $4 ஆகுது புஷ் ஆகும் அப்படிங்கிற நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்னும் அப்கமிங் டேஸில். சீரம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், நான் இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து என்னோடய வீடியோஸில் கூட வந்து சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும் போதோ இல்லை மார்க்கெட் போரிங்காக வந்து இருக்கும் போதோ நம்ம தூங்காமல் அது இதுன்னு ஏதோ வந்து பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணோம் அது பண்ணோம் ரொம்ப கஷ்டப்படுறதுல அர்த்தமே வந்து இல்லை. இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நேற்று எந்தெந்த ஆல்காயின்ஸ்லாம் பாட்டமில் வந்துருக்கு, எதெல்லாம் ஸ்பாட்டில் பை பண்ணலாம், ஏதாவது ஃபியூச்சர்ஸில் எடுக்கலாமா, இதை தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே தான் ஆகணும். ஸ்டில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதை தான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு அவுல் மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கணும். நேற்று வந்து லிட்ரலாக 1 மணிக்கு வந்து நான் பார்த்து TLM சார்ட்டில் வந்து பார்த்து TLM நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் கைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி TLM வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பம்புங்க. நான் வந்து என்ட்ரி எடுத்தது 12 cents அந்த ரீஜனில் வந்து, இப்போ 13 cents அந்த மாதிரி போகுது. இன்னமும் ஸ்பாட் பையிங்க்கு ஒரு நல்ல இது தான். ஏன் TLM அப்படின்றனா TLM வந்து ஒன் ஆஃப் த டாப் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் இன் வேக்ஸ் பிளாக் செயின். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட மார்க்கெட் கேப்பும் ரொம்ப கம்பேரிட்டிவ்லி கம்மி. இது
பினான்ஸோட லான்ச் பேட்ல வந்த ப்ராஜெக்ட். இதோட டாப் இதுல இருக்கும்போது இது பினான்ஸ் அப்புறம் நல்ல பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கு. அண்ட் இதோட டாப் மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 1 பில்லியன்லாம் வந்து போயிருந்துன்னு நினைக்கிறேன். யா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, நல்லா ரிவர்சல் வர சான்சஸ் இருக்கு. ஒரு 2-3x வந்து சாலிடாக ஒரு பாசிபிளான ப்ராஜெக்ட், அதனால தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்கிறேன். இன்னும் நிறைய வந்து பார்த்துட்டு இருக்கேன், நிறைய சார்ட்ஸாக இருக்கட்டும் அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹிட்டாக வந்து இருந்தது, ISD நல்லா பம்ப் ஆச்சு. ஸோ டெலிகிராமில் நான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் பாருங்கள் மறக்காமல் வந்து. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன ப்ராஜெக்டானா சீரம் விடாதீங்க, அண்ட் ட்ரானோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ட்ரானோ ஆட்டமும் வந்து நீங்கள் லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை ட்ரான் ஆட்டமு, சீரம் வந்து ஒரு நல்ல இதுவாக வந்திருக்கும். ஏன்னா சொல்ல நான் ஓட டாப் டெக்ஸாக இருக்கிறதுனால. அண்ட் TLMம் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் வேறு எது நான் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப பழைய ஒரு இந்த மாஸ்டர் நோட்ஸ் அப்படின்னு வந்து வரும்போது இந்த நியோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நியோ டேஷ் கூட ஓரளவு பம்பாக சான்சஸ் இருக்குது, அதுவும் வேணும்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இஸ். அண்ட் ஆல்சோ டோமோ செயினும் வந்து நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன், டோமோ செயின் வாங்கலாம். அண்ட் LRC-யுமே வந்து ஒரு நல்ல பம்புக்கு ரெடி ஆகிற மாதிரி வந்து இருக்குது, ஒரு நல்ல ஸ்பைக் வந்து கொடுத்துருந்து மேபி ஒரு $2 அந்த லெவல் வந்து அகெயின் பார்க்க சான்சஸ் இருக்குது. LRC-யும் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் கைஸ். இன்னும் ஒரு சில பிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா D5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெருசாக வந்து இன்னும் பேசப்படலை. காம்பவுண்ட் அதில் அண்டர் வேல்யூடான ஒரு ப்ராஜெக்ட்டு, காம்பவுண்டும் ஒரு நல்ல பம்ப் கொடுக்க சான்சஸ் இருக்குது. காம்பவுண்ட் நீங்கள் இதில் D5 லோ கேப்ஸ் அப்படின்னு போகும்போது FLM பாருங்கள், ஃப்ளெமிங்கோ அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட். இது பினான்ஸ் லான்ச் பேரில் வந்தது. அண்ட் இது வந்து வெறும் 80 மில்லியன் தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பெல்லா ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப மைக்ரோ கேப் இந்த பினான்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக ஒரு $50 $100 அப்படின்னு வாங்கி வச்சிங்கன்னா மேபி 3x டக்குன்னு போயிடும். இதை நினச்சி இது கொஞ்சம் பம்ப் பண்ணாங்கன்னா பயங்கரமாக வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தாங்க இஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் EPS இதை பற்றி ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசி பார்த்துருந்தேன், இதுவுமே ரொம்ப அண்டர் வேல்யூட் ப்ராஜெக்ட். இதுவுமே வந்து பாருங்கள், இந்த பிக்ஸ்லாம் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கூகாயில் இருக்கிற பிக்ஸ் வந்து கண்டிப்பாக 99% டம்பில் இருக்குது, நினச்சி பாருங்கள் இது பம்ப் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து. ஸோ யா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கூகாயின் இந்த மாதிரி மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்து ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து. டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவ் வந்துருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோட எஃபர்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. அந்த லைக் வந்து எனக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ மறக்காமல் அந்த லைக் வந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வேற ஏதாவது காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க, வேற ஏதாவது டாபிக்ஸ் பற்றி நம்ம சேனலில் வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணி கண்டிப்பாக அதுக்கான வீடியோ அப்படிங்கிறதான் பண்ணுறேன். அண்ட் மெயினாக டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டினியூஸ் அப்டேட்ஸ் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். வீடியோ பண்ணுறதுக்கே முன்னாடி கூட சில காயின்ஸ் வந்து அங்கே வந்து நான் வாங்கியிருந்தேன்னா உடனே வந்து ஷேர் பண்ணுறேன், ஏன்னா பம்ப் ஆகிட போகுது அப்படிங்கிறதுக்காக. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்சோ என்ன ட்விட்டர்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவாஸ்டமர் வித் அனதர் வீடியோ. அண்டில் தென் சீக்கிரம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை பை.